வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முயல் வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும் கோழிக்கோட்டு பொற்றை பி விஜயகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். முயல் வளர்ப்புல வந்து அதிகமா ஆர்வம் எடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? 2015 2022 ஏப்ரல் வந்துச்சுன்னா இதோட 7வது வருஷம் கம்ப்ளீட் ஆகும். 7 வருட காலங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி வேற என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க? அதுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் மெஸ் சூப்பர்வைசராக ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான். எந்த ஒர்க்குமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுக்கிடலாம். முயல்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ரகங்கள் இருக்குமே, என்னென்ன ரகங்கள்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க? ரகங்கள் எல்லாமே மிக்சிங் தான் இருக்கும். நியூசிலாந்து ஒயிட்டு, ஆஸ்திரேலியன் ஒயிட்டு, ஹிமாலயன் ஒயிட்டு, சோவியத் சின்சில்லா, ஃபிளிம்மிச்சி, கலிஃபோர்னியன் ப்ரௌனு, ஒயிட்டு, இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இங்கிலீஷ் பாட்டனு, ப்ரௌன் ஸ்பாட்டனு, ஆஷ் பாட்டனு, அங்கோரா, கொடைக்கானல் ஜெயிண்ட்டு, சொல்லிக்கிட்டே போகலாம், நிறையா இருக்குது. எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முன் அனுபவம், இப்போ நிறைய வளர்க்குறதுக்கு பதிலாக கொஞ்சமாக வளர்க்குறது, இல்லைனா இங்கே ஒரு பயிற்சி எடுக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள்? அனுபவம் வந்து நம்ம வேற ஒருத்தர் ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் ஒரு 2-3 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி படிச்சுக்கிடலாம். அப்படி இல்லைனா பறக்கையில் கால்நடை ஆஸ்பத்திரியில் எதுக்குன்னே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதையும் பண்ணி பார்த்துக்கிடலாம், செக் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது, இது வந்து பெரிய அனுபவம் வந்து ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெபிலைஸ் இருக்கணும் நம்மகிட்ட. ஸோ ஒரு ஆள் ஒரு டைப் இருந்தால் தான் நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் ஈஸியாக இருக்கும். வளர்க்குறது வந்து பணம் இருக்கணும், இடம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இருந்தால் யார் வேணுமோ பண்ணலாம் தாராளமாக. சரி, ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்க? ஏதாவது பயிற்சிகள் போய் ஆரம்பிச்சிங்களா? இல்லை முதல்ல நம்ம பார்க்கும்போது எது ஃபாஸ்ட் மார்க்கெட்டிங், கொஞ்சம் டீசென்சியாக இருக்கும், பர்டிகுலராக இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எத்தனை பேர் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கம்மியாக தான் இருந்தாங்க. அப்போ இந்த பிஸ்னஸை நம்மளும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். பண்ணலாம், யார் வேணுமோ பண்ணலாம். ஆரம்பிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட இடங்களை வந்து தேர்வு பண்ணணும் இந்த முயல் வளர்ப்புக்கு? அவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட்டப்பை ரூம்குள்ளே தான் வைக்க போகிறாங்க அப்படின்னா லேயர் அடுக்கு முறையில் பண்ணிக்கிடலாம். நிறையா ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா ப்ரீடர் டைப்பில் பண்ணிக்கிடலாம். குளுமையான இடம் தேவைப்படும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கு? ஓவர் குளுமையும் ஆகாது, ஓவர் ஹீட்டும் ஆகாது, ஒரே சீதோஷ்ண நிலை தான் இருக்கணும் அதுக்கு. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது நமக்கு அடாப்ட் ஆயிரும். கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த இருந்து அதுலேயே அடாப்ட் ஆயிரும் அந்த ரேபிட்ஸ்லாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வளர்க்கக்கூடிய இடம் என்ன மாதிரிப்பட்ட இடம்? இது ஒரு தோப்புக்குள்ளே வச்சுருக்கோம். தோப்புக்குள்ளே ஷெட்டு போட்டு ஷெட்டுக்குள்ளே கேஜி வச்சு கேஜிக்குள்ளே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ இடத்துல வந்து வச்சுருக்கீங்க? இது வந்து 2.5 சென்ட் கிட்ட வரும். கூரைகளெல்லாம் என்ன போட்டிருக்கீங்க? ப்ளூ ஷீட்டு தான், கூலிங் ப்ளூ ஷீட்டு. அதுக்கு மேலே தென்னமட்டை, ஓலை இதெல்லாம் இட்டு வெட்டி மேலே போட்டுருவோம், கொஞ்சம் கூலிங் கிடைக்கும். எவ்வளோ செலவாகும் உத்தேசம்? அவங்களோட இன்கம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்றது பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மாதத்துக்கு ஒரு 30,000 வேணும் அப்படின்னாங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 லட்சம் ரூபா அவங்க முடக்கணும் ஷெட்டுக்கு, ரேபிட்டுக்கு, கேஜிக்கு. ஆஃப்டர் ஒரு 5 மந்த் அதை ரன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த 3 லட்சம் ரூபா வச்சு ரன் பண்ணாங்கன்னா தான் 10% இன்கம் கிடைக்கும். ஆரம்பத்தில் வளர்க்கும் போது என்ன ரகம் முயல்களை நீங்கள் எது கிடைக்குதோ அதை வாங்கி போட்டுக்கிடலாம். இதுதான் அதுதான் கிடையாது, எது அவைலபிலிட்டி கிடைக்குதோ, நல்ல ப்ரீடருக்கு கிடைக்குதோ அதை வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்மக்கிட்ட எது மூவ் ஆகுதுன்றதை பார்த்து அதை தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணிக்கிடலாம். சரி, நீங்கள் வளர்க்கக்கூடிய முயல்கள் வந்து இப்போ வளர்க்குறதுக்காக மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை வேற? முதல்ல வந்து நாங்கள் வளர்க்கும் போது கறிக்கு கொடுக்குறதான் பிளான் பண்ணி தான் வளர்த்தோம். அதுக்கப்புறம் கறிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பேஸ் பத்தல, அந்த மாதிரி இஷ்யூ இருந்து அப்போ குட்டிங்களையும் விற்க ஆரம்பித்தோம். குட்டி விற்றது போக மீதி வளர்கிறத கறிக்கு விற்போம். இப்படியே இருந்தது ஒரு 3 இயர்ஸாக. அதுக்கப்புறம் நல்ல கம்யூனிகேஷன், நல்ல ஸ்கில்லு, நல்ல டெவலப் ஆனது பிறகு இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு ஃபார்ம் வச்சு கொடுக்குறோம், இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் நாங்கள் ப்ரொடக்ஷனே பண்ணுறோம். அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்லோவாயிரும். ப்ரொடக்ஷன் ஸ்லோவானதுனால மார்க்கெட்டிங் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் அமௌண்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ ஒருத்தங்க நீங்கள் குட்டி வளர்க்குறதுக்கு பிளான் பண்ணி ஃபார்ம் பண்ணுறீங்க, அப்போது பையர்ஸை வந்து உங்கள்கிட்ட லிங்க் பண்ணி விட்ருவோம், நீங்கள் டைரெக்டாக அங்கே சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் அந்த அடுத்த ஃபார்மரை வந்து கிரியேட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் வளர்க்குறோம். சரி, சின்ன குட்டியாக இருக்கும்போது நல்லா கவனிப்பு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த கவனிப்பு முறை பற்றி சொல்லுங்கள், எப்படி கவனிக்கணும் சரியான முறையில்? ஒரு முயலை முதல்ல தேர்ந்தெடுக்கும் போதே நல்ல ப்ரீடரான்னு பார்த்து தேர்ந்தெடுக்கணும். ப்ரீடர் இனப்பெருக்க முயலை வச்சு தான் இனப்பெருக்கம் பண்ணணும். வளர்ந்த முயல் எல்லாமே வந்து குட்டி போட தான் செய்யும், ஆனால் இனப்பெருக்கத்துக்குன்னு வளர்க்கும் போது அதோட இம்யூனிட்டி நல்லாயிருக்கும். அப்போ அது குட்டி போடும்போது அதோட கேரிங்கே 90% அதுவே பார்த்துக்கிடும். நம்ம ஒன்றுமே கேர் பண்ண வேண்டாம், வெறும் ஃபீடு மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும். குட்டி வந்து அம்மா கிட்டேருந்து பிரித்த பிறகு தான் நம்ம அதுக்கு மருத்துவம் பார்க்கணும். குட்டியாக விற்க போகிறோன்னா 30 நாள் கழித்து அது வீனிங் பண்ணி அந்தளவு உடனே மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். இது இந்த பராமரிப்பு. கறிக்கு விற்க போகிறோன்னா குட்டியிலேருந்து அம்மா கிட்டேருந்து பிரித்த பிறகு வீக்லி ஒன்ஸ் அதுக்கு வந்து ஆன்டிபயாட்டிக் கொடுத்துட்ருக்கணும். ஐவர் மேக்டின் எல்லாமே அதுக்கு ஒரே மருந்து தான், வார்மிங்க்கு
ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரே மெடிசன் தான். இதை வீக்லி ஒன்ஸ் ரெகுலராக ஃபாலோப்பில் இருந்ததுன்னா நல்லா க்ரோத்தோடு நல்லா வரும். இது வந்து பேசிக் தான், இன்னும் ஆழமாக பார்க்கணுன்னா நிறையா ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது ஃபார்ம் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்மாக வந்து கேட்குறவங்களுக்கு தான் டே பை டே க்வெஸ்சன்ஸ் வரும், இது இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது என்ன பண்ணணும் அப்படின்றது ஃப்ளோவில் சொல்லிக் கொடுப்போம். தரமான குட்டிகளை எப்படி தேர்வு பண்ணுவீங்க? வாங்குகிற இடத்த பொறுத்தான் தேர்ந்தெடுக்கணும். நம்பிக்கையான ஆள்கிட்ட போய் வாங்கணும், வாங்கினாலே நல்லா தான் இருக்கும். சரியில்லை அப்படின்னா அவங்ககிட்ட திரும்ப கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கேட்கலாம். சரி, இப்போ வாங்கும்போது பொதுவாக இப்போ கால்நடைகளாக இருக்கட்டும் இல்லைனா முயலாக இருக்கட்டும், பார்க்கும்போது சில விஷயங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? அதுக்கு ராபிட்டை பற்றி முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் பார்த்த உடனே இது என்ன ராபிட்டு, இது ஆகுமா ஆகாதான்றதை அட்ரஸ் பண்ண முடியும். மற்றபடி கண்ணில் இல்லாமல் அதை வந்து பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாது. புதுசாக வளர்க்குறவங்க வந்து வேற யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஃபார்மாக வைக்கணும்னு பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 ஃபார்மை விசிட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க அனலைஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. சரி, இப்போது குட்டி போட்டதுலேருந்து எவ்வளோ நாள் நம்ம கவனிக்கணும், பராமரிப்பு கொடுக்கணும்? அதான் அது போடுற விதத்தை பொறுத்து தான். முயல் வந்து குட்டி போடுது அப்படின்னா முடியெல்லாம் பிச்சு புல்லெல்லாம் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி குட்டி போடுதுன்னா 90% அது கேர் பண்ணிக்கிடும். சில முயல் வந்து முடியை பிச்சு போடாமல் குட்டி போடும். அது வந்து இந்த அட்மாஸ்பியர் சேஞ்சு இல்லைனா மேலோட இரிட்டேஷனு இல்லைனா அதுக்கு எதுனா சிக்காக இருக்கும், இந்த டைம்லலாம் குட்டி போடும்போது அந்த முயல் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் போட்டுரும். இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இதை வந்து 90% நம்ம தான் கேர் பண்ணணும். இதுக்குன்னு ஒரு டைப் ஆஃப் நெஸ்ட் பாக்ஸ் உண்டு. அந்த நெஸ்ட் பாக்ஸில் முதல்ல எடுத்து வெளியே வச்சிடணும், அதை நம்பி உள்ளே வைக்கக்கூடாது. பால் கொடுக்குற டைம் மட்டும் மார்னிங் ஈவினிங் இந்த ரெண்டு நேரம் மட்டும்தான் அந்த பெரிய முயலை எடுத்து மேலே வச்சு அதுக்கப்புறம் குட்டி முயலுங்களை பிறக்கி உள்ளே போட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் கொடுத்துரும். கொடுத்த பிறகு அந்த பெரிய முயலை அதோட இடத்துல விட்டுணும், குட்டி முயலை நம்ம ஒரு விட்டு காஞ்ச புல்லு போட்டு நல்லா கதகதப்பாக வெளியே வச்சுக்கிடணும். ஒரு குட்டி பிறந்ததுலேருந்து இனத்தை பொறுத்து 10-12 நாளைக்குள்ளே கண்ணு திறக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி இதே ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். கண்ணு திறந்த பிறகு வேணால் அந்த பெரிய முயலை நம்பி நம்ம உள்ளே விட்டுறலாம். எதுங்களுக்கு தேவையோ அதுங்க போய் பால் குடிச்சிக்கிடுங்க. கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடி விட்டோம்னா 50-50 கொடுக்கலாம், பார்க்கலாம் பார்க்காமையும் போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ப வச்சு பார்த்துக்கிறது நல்லது. ஒரு நேரத்தில் எத்தனை குட்டிகள் ஈன்றெடுக்கும்? முயலை பொறுத்து ஃபஸ்ட் ஈல்டில் வந்து 4-5 போடும், செகண்ட் ஈல்டு 5-6, தேர்ட் ஈல்டு 6-8 இப்படி போகும். சில இது வந்து இனப்பிறக்கும் பார்க்க சின்னதாக இருக்கும், ஆனால் ஸ்டார்டிங்லேயே 8 குட்டி கூட போடும். அதிகபட்சம் 10-12 பார்த்துருக்கேன், குறைஞ்சபட்சம் 3 பார்த்துருக்கேன். ரகத்தை பொறுத்து எல்லாமே மாறும். சரி, இப்போ கூண்டு அமைப்பு அப்படின்னு சொன்னீங்களே, ஒரு உதாரணமாக ஒரு 2 முயல் வளர்க்கணும் அப்படின்னா எவ்வளோ அளவுக்குள்ள கூண்டுகள் தயார் பண்ணணும்? குட்டி முயலை மட்டும் ஆசைக்கு வளர்க்க போகிறீங்கன்னா ஒரு 2x2 சைஸ் போதும், 2x1.5, 2 அடி ஆகலாம், 2 அடி நீளம், 1.5 வயர் இருந்தால் போதும். ஒரு ஜோடி குட்டி முயலை போட்டு அதிலேயே பெருசாகிற வரைக்கும் வளர்த்துக்கலாம். இதிலிருந்து பெருசான பிறகு இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்த போகிறோம்னா அதே 2 ரூமாக இருக்கணும். முதல்ல ஸ்டார்டிங்கில் 1 ரூம்லேயே போட்டு வச்சுக்கணும், அப்புறம் அந்த செமி அடல்ட் ஆன பிறகு தனித்தனியாக பிரிச்சிடணும். இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அறையே தனியாக பிரித்து அந்த மாதிரி முயல் வச்சுருக்காங்க, அது சிறந்ததா இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தனியாக ஒரு இடத்துல வைக்கிறது? ஒவ்வொருத்தவங்க உடம்பு கண்டிஷனை பொறுத்து. சினைக்கால கவனிப்பு பற்றி சொல்லுங்களேன். என்ன ஃபுட்டு கொடுக்குறோமோ அதை இண்டிபெண்ட்டாக விட்டுறணும். அதை ஒரு சேர்த்துட்டோம் கிராஸ் ஆகிடுச்சி அப்படின்னும் போது அது தனி கூடில் போட்டு விட்டுறணும். அதுக்கு தேவையான ஃபுட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஃபுட்டு உள்ளே போடுறோன்னா மினிமம் 1-1.5 ஹவர்த்துக்குள்ளே அது தீந்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம அதுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்துட்டே இருந்தால் போதும். தண்ணி இறை இது கரெக்டாக இருந்தாலே போதும், நம்ம கவனிக்க வேண்டாம். அது அதோட பிள்ளைங்களை அது பார்த்துக்கிட்டு நல்லா வளரும். என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்குறீங்க? காலையில் நாங்கள் இதுக்கு ராபிட் பில்லட் உண்டு, அதை தண்ணியில் ஊற வச்சு கொடுப்போம். ஈவினிங் வந்து கோஸ் இலை கொடுப்போம், காலிஃப்ளவர் இலை கொடுப்போம், வாழை இலை கொடுப்போம், வயல் புல் கொடுப்போம், கோஃபோர் கொடுப்போம். இது நாங்கள் கொடுக்கறது. நம்ம ஃபார்மாக வைக்கும் போது இப்படி தான் பண்ண முடியும். வீட்டில் பெட்டுக்கு வளர்க்கும்போது பிஸ்கட்டும் கொடுக்கலாம். ஸோ எது வேணுமோ அது சாப்பிடும். ரெகுலர் ஃபுட்டாக அதை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது எடுத்துக்கிடும். இப்போ புதுசாக நான் போய் இப்போ வீட்டில் ஒருத்தவங்க இப்போ பரோட்டா வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அது சாப்பிட்டுட்ருக்கோம். இதை நான் போய் என் முயலுக்கு பரோட்டா வச்சா எடுக்காது. இது வந்து கண்டினியூ பண்ணணும். இந்த ஃபுட்டு தான் கிடையாது. எந்த ஃபுட்டு வச்சாலும் சாப்பிடும். இன்றைக்கி வச்ச உடனே சாப்பிடல அப்படின்னா நம்ம வைக்கவே மாட்டோம். அப்படி பண்ணக்கூடாது. இப்போ இன்றைக்கி இந்த புல் போட்டுட்ருக்கோம், சாப்பிடலை, ரெண்டாம் நாளும் அதே புல் வைக்கணும், கொஞ்சம் தான் எடுக்கும். 3ஆம் நாளும் வைக்கணும், அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும். 4ஆம் நாள் 5ஆம் நாள் போகும்போது ரெகுலர் ஃபுட்டில் ஆட் ஆயிரும். இப்படி தான் அதை வந்து அடாப்ட் பண்ணுறது, பழக்கப்படுத்துறது. அவங்கவுங்க அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி பழக்கப்படுத்தணும். சரி, மற்றபடி இப்போ முயல்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான நோய் தாக்குதல் இருக்கு? நோய் தாக்குதலுக்கு இதுக்கு மேஜர் வந்து அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், சொறி காதில் மூக்கில் காலில் இதிலெல்லாம் சொறி வரும். இதுக்கு வந்து அந்த ஹைடெக்ன்ற மருந்து இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இருந்தாலே. குட்டிங்களுக்குனா வீக்லி ஒன்ஸு, செமி அடல்ட்னா 15 டேஸ் ஒன்ஸு, அடல்ட்டுனா 30 டேஸ் ஒன்ஸு இதை கொடுக்கணும். இது வந்து நார்மலாக கொடுத்துட்டு வர்றது.
இதுலேயே டிசீஸ் வந்த முயலுங்களுக்கு அப்படின்னும் போது அது குவான்டிட்டியை கூட்டணும் குறைக்கணும், டிசீஸை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸையும் கூட்டணும் குறைக்கணும். அதாவது ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க முயல் வளர்ப்பில் வந்து இந்த சந்தைப்படுத்துறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இந்த சந்தைப்படுத்துறதுல என்னென்ன சிக்கல்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கு? இப்போ தூரமாக இருந்தாங்கன்னா நம்ம ஒன்றும் ஹெல்ப் பண்ண முடியாது, நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில் இருந்தாங்கன்னா நம்ம பண்ணிக்கிடலாம். இப்போ என்கிட்ட முயல் வாங்கி என்கிட்ட வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். இதே நம்மக்கிட்ட வாங்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, வேற ஆள்கிட்ட வாங்கிட்டு நம்ம மார்க்கெட்டிங் மட்டும் நம்மக்கிட்ட கேட்பாங்க, அவங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. இது வந்து நாங்கள் மீடியேட்டரை வச்சு ரன் பண்ணுறது. இது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல அதை ப்ரொமோட் பண்ணணும் அந்த பிஸ்னஸை. சின்ன சின்ன வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸு ஃபேஸ்புக்கு அப்படியே ஆட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது இப்படியெல்லாம் கொடுத்தப்போ நம்ம பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறோமா இல்லையான்றதை வச்சு தான் அது மார்க்கெட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும். சில பேர் 2 மாதம் வச்சுட்டு விற்க முடியலும் விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்க ஆடு உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். 4 மாதம் 5 மாதம் கழித்து தான் அந்த மாதிரி ஆடு பார்த்தேன் இருக்கான்னு கேட்பாங்க, ஆனால் அவங்க பிஸ்னஸே விட்டுருவாங்க. கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி விற்காத பொருள் நாளைக்கு விற்கும், இன்றைக்கி குட்டியில் விற்கலன்னா 6 மாதம் கழித்து பெருசாகி வேறு இடைக்கு போகும். ஆனால் கண்டினியூட்டியாக நம்ம பண்ணணும். முதல்ல நம்மளே வாலண்டியாக போய் பெட் ஷாப்பில் கொடுக்கலாம், காசு ஒன்று கொடுத்துட்டு காசை வாங்கலாம், இல்லைனா விற்றுட்டு காசை கொடுங்கன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ணன்றது நம்மளை பொறுத்தான் இருக்குது. இப்போது குட்டி ஈன்றதுலேருந்து எவ்வளோ நாளைக்கு பிறகு நம்ம மறுபடியும் அதை விற்பனை பண்ணுறதுக்கு ரெடியாகும்? குட்டி பிறந்ததுலேருந்து 10-12 நாளைக்குள்ளே கண்ணை திறக்கும்னு சொன்னா இல்லையா, கண்ணை திறக்கும். அடுத்து ஒரு 15-17 நாளைக்குள்ளே இற கடிக்க ஆரம்பிக்கும். குறைஞ்சபட்சம் 30 நாள் வரைக்கும் அதை அம்மா கூட வச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். இது வந்து பெட் ஷாப்பில் கொடுக்கறதுக்கு 30 நாள் வரைக்கும் வச்சு கொடுப்பாங்க. எத்தனை வயதுடைய முயல்கள் வரைக்கும் விற்பனை பண்ணலாம்? வாங்குறவங்களை பொறுத்து. குட்டி தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க. அது 1 மாதம் தான், 1 மாசம் 1.5 மாசம் 2 மாசத்து தாண்டிடுச்சுனால அது பார்க்க பெருசாக இருக்கும், யாருக்கும் பிடிக்காது. பெட்டுக்குனாலே குட்டி தான். ஃபேன்சிக்குனா தான் 1 இயர் இருக்கும், 2 இயர்ஸ் இருக்கும், 5 இயர்ஸ் ராபிட்டும் இருக்கும். ஃபேன்சிக்கு லைக் பண்ணுறவங்க அதை வாங்குவாங்க, வாங்குறவங்க மென்டாலிட்டியை பொறுத்து. புதுசாக இப்போ ஒரு இளைஞர் வந்து முயல் வளர்க்குறான் அப்படின்னு ஆர்வப்படுறவங்களுக்கு அந்த முயல் வளர்ப்பு தொழிலை என்ன முறையில் அவங்க செய்தால் சிறப்பாக வந்து ஒரு விற்பனையாளராகவும் சந்தைப்படுத்துறதும் எளிமையாக இருக்கும்? கண்டிப்பாக ஒரு நல்ல அட்வைசர் கையில் வேணும். காசு இடம் இருந்து அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா நல்ல அட்வைசர் வேணும். வளர்க்குறதுல ஒரு 2-3 மந்த்து வெயிட் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கே நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியும். நீங்கள் இப்போ வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள், இப்போ முயல் தவிர வேறு என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க? நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து கூண்டு பண்ணி கொடுப்போம், கேஜில் எக்கனாமிக்கல் கேஜ் தான், ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்தமாரி கூடு அடித்து கொடுப்போம் முயலுங்களுக்கு, எலிக்கு, கின்னிபிக்கு, பேர்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பண்ணி கொடுப்போம், ராபிட்டுக்கு எல்லா சைஸு கேஜஸும் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு பண்ணி கொடுப்போம். ஒரு முயல் வந்து உத்தேசமாக ஒரு சராசரியான ஒரு விலை என்ன விலை? குட்டியை பார்த்தோம்னா ஒரு ஜோடி குட்டி வந்து 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது ரகத்துக்கு ரகம் மாறும், ரகத்துக்கு ரகம் மாறும். இதே அங்கோராலாம் இருந்தால் 1000 ரூபீஸில் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சொல்கிறது 500 ரூபா அப்படிங்கிறது? 500 ரூபா பேசிக் மாடல், நியூசிலாந்து ஒயிட்டு பிளாக்கு இந்த மாதிரி பேசிக் மாடல். மொத்தம் இது 3 கேட்டகரியை நான் பிரிச்சிருக்கேன். நார்மல் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த ரெக்ஸு கலிஃபோர்னியன் ப்ரௌன் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். இந்த ரெண்டும் ஒரு ரேட்டு. 3வது ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்கோரா, கொடைக்கானல் ஜெயிண்ட்டு, இந்த நியூசிலாந்து ப்ளூ, அப்புறம் இந்த இங்கிலீஷ் பாட்டன்ஸ், இதெல்லாம் ஒரு ரேட்டில் இருக்கும். லூப்பு இதெல்லாம் ஃபேன்சி ரேட்டில் இருக்கும். நார்மல் ரேட்டு, கலிஃபோர்னியன் ரேட்டு, ஃபேன்சி ரேட், அப்படி 3 ரேட்டில் வச்சுருப்போம். ஸோ 3 ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பெட்டுக்கு வாங்கும்போது அதோட ரேட்டு வந்து வேரியேஷன் இருக்கும். 500, 600, 800, 1000, 2000. அதாவது முயல் வளர்ப்பு வந்து ஒரு மனதார நல்ல தெளிவான ஒரு புரிதலோடு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? இப்போது முயல் வளர்ப்பு செய்கிறதுனால உங்களுடைய வாழ்வாதாரம் இல்லைன்னா வாழ்க்கை தரம் எந்த அளவு உயர்ந்திருக்கு? இப்போ ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்போம், கேட்குறத கை கட்டி சொல்லிக்கிட்டு இருப்போம், கஷ்டமாக இருக்கும், திட்டுவாங்க வைப்பாங்க. இது அப்படி கிடையாது, நம்ம தான் முதலாளி, நம்ம தான் தொழிலாளி. இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கிடலாம், இன்றைக்கி டபுள் ஒர்க் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம். குறிப்பாக இளைஞர்களுக்கு என்ன சொல்லலான்னு நினைக்கிறீங்க? இளைஞர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். முயலை தான் வளர்க்கணும்னு இல்லை, ஆடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், என்ன வேணுமோ வளர்க்கலாம். செய்கிற தொழிலை தெய்வமாக நினச்சி தெளிவாக செஞ்சுட்டா போதும், வெற்றி உறுதி. கண்டிப்பாக அடுத்தவங்களை பார்த்து அவங்க இப்படி வச்சுருக்காங்க அதனால் நம்ம வச்சா நம்மளும் அப்படி ஆயிரும்னு நினைக்க கொடுத்தீங்க. எத்தனை நாளாக வச்சுருக்காங்க, என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படி அதை கொண்டு வந்தாங்க அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு பனைமரத்தில் ஏறி கயிறு போடுவாங்க, கயிறு பிடிச்சி ஏறிடலாம், பாதியிலே ஏறிடலாம், இல்லைனா நீங்கள் தட்டு தடுமாறி கீறி அடிபட்டு நொந்து நூலாகி தான் ஏறணும், ஏறிடலாம். கயரை பிடிச்சி ஏறுறோம் அப்படின்னா கயரை போடுறதுக்கு ஒருத்தர் ஏறிருப்பார். அவரை பாருங்கள், முன்னாடி போனவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்,
அதனால் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் கயிறை போட்டுருவார். கயிறை பிடிச்சிட்டு நீங்கள் சீக்கிரம் ஏறிடலாம். அப்படி இந்த கான்செப்ட் தான், ஒருத்தவங்களோட துணை இருக்கணும் கண்டிப்பாக. சரி, அதாவது இதுவரைக்கும் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு இந்த முயல் வளர்ப்பு எந்த அளவு உதவியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு வேணும்னா சாதாரண விஷயமாக இருக்கலாம், ஆனால் நிறைய விஷயங்களை கடந்து தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தெளிவான முயல் வளர்ப்பு அனுபவங்களை நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக நன்றி. வணக்கம், நன்றி. இதுவரை இளைஞர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முயல் வளர்ப்பும் சந்தை வாய்ப்புகளும் கோழிக்கோட்டு பொற்றை பி விஜயகுமார் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.